வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ். வீடியோக்குள்ள பொறுத்தபடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரு, பக்கத்துல இருந்து நாய்ஸ் வந்தா ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபிளாஷ் பாயிண்ட் டைம்லைனில் வந்த பேட்மேனோட ஒரு ஸ்டோரி தான். பிகாஸ் ஃபிளாஷ் பாயிண்ட் பார்த்தவங்களுக்கு பேட்மேன், ப்ரூஸ் வெயின் இல்லை தாமஸ் வெயின் நல்லாவே தெரியும். ஸோ தாமஸனோட ஒரு பேட்மேன் ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதோட டைட்டில் பேட்மேன் நைட் ஆஃப் வெஞ்சன்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஜஸ்ட் மூணு விஷயம் தான் இருக்குது. இந்த மூணு விஷயம் முடிஞ்சு நான் இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் இப்போது கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லே ப்ரூஸ் வெயின் இந்த மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காரு. சைக்காட்டிஸ்ட் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஈவன்தும் அந்த மீட்டிங்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை அவர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த மாதிரி ப்ரூஸ் வெயின் கிட்ட இந்த சைக்காட்டிஸ்ட்டை அட்டன் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு வழியாக அந்த சைக்காட்டிஸ்ட்கிட்டையும் பேசி அப்ரூவும் வாங்கிடுறாரு. அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் ஆஸ்ஃபால்ட் கூட பேசிக்கிட்டு லிஃப்டில் அங்கேருந்து கீழே போகிறாரு பேட்மேன். வெளில வந்த பேட்மேனுக்காக ஜிம் கார்டன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் காரில் பேசிட்டு போகும்போது தான் இன்னொரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஜோக்கர், ஹார்லி குவின் அண்ட் ஹார்விடண்ட் இவங்களோட பசங்களை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேட்மேனும் ஜிம் கார்டனும் ஹார்விடண்டோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. பசங்க காணா போன துக்கத்தில் ஹார்லி குவின் கண் கலங்கி நிற்கிறாங்க. ஹார்விடண்ட்டும் ஹார்லி குவினை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ ப்ரூஸ் வெயின் ஒரு வாக்கு கொடுக்குறாரு, உங்களோட பசங்களை நான் பத்திரமா கொண்டு வரேன் அப்படின்னு. அதை சொல்லிட்டு ஜிம் கார்டனும் தாமஸ் வெயினும் வெளில வந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசுகிறப்ப பேட்மேன் ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த வேர்டிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த உலகம் கெட்டது கிடையாது, இதை நம்ம மாற்ற முடிஞ்சா இது நமக்கான தான் மாறும் அப்படின்னு. அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பேட்மேனும் ஜிம் கார்டனும் சில விஷயங்களை பேசிட்டு வராங்க. அப்போ ஜிம் கார்டன் சில புவர் பீப்புள்ஸ் இங்கிருந்து காண போயிருக்காங்க, அவங்க ஜோக்கரால் பாதிக்கப்பட்டு ஒரு ட்ரைனேஜில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தாமஸ் வெயின் பேட்மேனை களத்தில் இறங்கி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அப்படி அவர் அந்த ட்ரைனேஜில் சில விஷயங்களை பார்த்துட்டு போயிட்டுருக்க அப்போது அந்த இடத்துக்கு கில்லர் குராக் வரான். ஜோக்கரால் பாதிக்கப்பட்ட சில மக்களும் உதவி கேட்டு கத்துறாங்க. அந்த சமயம் பேட்மேன் முன்னாடி கில்லர் கிராக் பிரம்மாண்டமாக எந்திரிச்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் பேட்மேன் கில்லர் கிராக் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பேட்மேனுக்கும் கில்லர் கிராக்கும் சண்டை போய்கிட்டே இருக்க சண்டைக்கு நடுவில் பேட்மேனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுதான் ப்ரூஸ் வெயின் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நாள். ஒருவேளை கில்லர் கிராக்கும் சமாளித்து கில்லர் கிராக் கொண்டு வந்த கத்தியை வச்சு அவன் தலையில் சொருகி அவனை அதே இடத்துலயே கொண்டுடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜோக்கரையும் ஹார்லிக்கினோட அந்த ரெண்டு பசங்களையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதை வெயின் கேசினோட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஜிம் கார்டன் ஆஸ்வால்டுக்கு ஃபோன் பண்ணி பேட்மேன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாரு. அதுக்கு ஆஸ்வால்டும் என்னமோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவர் அதை தெளிவாகவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஜிம் கார்டன் ஆருக்களை மீட் பண்ணி வந்திருக்காரு. ஆருக்கள்ங்கிறது வேற யாரும் இல்லை, ஒரிஜினல் டைம்லைனில் கேட் உமனாக இருக்கிற செலினா கயல் தான். ஆனால் இப்போ அவங்களால் எந்திரிச்சு நடமாடக்கூட முடியாது, அவங்களோட தலையை மட்டும்தான் அசைக்க முடியும். தலைக்கு கீழே அவங்களுக்கு எந்த பாகமும் வேலை செய்யாது. அவங்க கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க சில இன்ஃபர்மேஷன் தராங்க. ஜான் ரேண்டால் அப்படிங்கிற ஒருத்தன் ஹார்கம்க்கு பீஸா டெலிவரி பண்ணியிருக்கான். அவனோட காரும் ஒரு மேன்ஷனுக்கு வெளியே நிற்கிறதாகவும் அண்ட் அவன் இறந்துட்டதாகவும் அவனோட பாடி ஒரு ரிவர்லேருந்து எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஜிம் கார்டன் இன்வெஸ்டிகேஷனுக்காக போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் தாமஸ் வெயின்க்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. தாமஸ் வெயின் ஹெல்ப் பண்ணுற சொல்லியும் அதை கேட்காம ஜிம் கார்டன் பக்கத்துல இருந்த வெயின் மேனருக்குள்ளே போகிறாரு. அந்த வெயின் மேனருக்குள்ளே தான் ஜோக்கர் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கடத்தி வச்சுருக்கான். அப்போ அந்த ஜோக்கர் அந்த ரெண்டு குழந்தைகிட்டையும் பேசிக்கிட்டே அவங்க வாயையும் டேப் வச்சு ஒட்டிடுறான். அதே சமயத்தில் பேட்மேன் ஒரு பாரில் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு. அண்ட் அங்கே வந்து அவர் ஸ்டைலுக்கே சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அப்போது ரீனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேட்மேனை தாக்க வர பேட்மேன் அந்த பொண்ணுக்கிட்டேயே அந்த உண்மைகளை வாங்குறாரு. அந்த பொண்ணும் ரிக்கி அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுது. இந்த ரிக்கி தான் பீஸா டெலிவரி பண்ண போன ஒன்றும் இவன் திரும்பி வரும்போது ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு பேட்மேன்கிட்ட அந்த ரீனி சொல்கிறா. இதை பார்த்த பேட்மேன் இவன் ஜோக்கர் டாக்ஸிக்கால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ வேற வழியே இல்லாமல் அதே இடத்துல அவன் தலையை திருப்பி அங்கேயே அவனை கொண்டுட்டு போயிடுறாரு.
இதுவே ப்ரூஸ் வேன் பேட்மேனா இருந்தா கண்டிப்பா அவர் ஒரு லேபுக்கு கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா இவரு அதே இடத்துல போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் ஆரக்கல் அதாவது செலினா கேல கான்டாக்ட் பண்ணி ஜிம் கார்டனுக்கு செலினா கேல் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிறாரு. அண்ட் செலினா கேலும் ஜிம் கார்டன் அந்த மேன்ஷனுக்குள்ள தான் இன்வெஸ்டிகேஷனாக போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்றா. அண்ட் அதுக்கப்புறம் பேட்மேனும் ஜிம் கார்டனோட ஃபோனுக்கு ட்ரை பண்ண ஜிம் கார்டனோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஜிம் கார்டன் பொறுமையா அந்த மேன்ஷனுக்குள்ள போக அந்த மேன்ஷனுக்குள்ள ஜோக்கர் அந்த பையன் தலையில கன்னை வச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே ஜிம் கார்டன் அந்த ஜோக்கரை ஷூட் பண்ண அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜிம் கார்டனுக்கு தெரிய வருது கன்னை வச்சுட்டு ஜோக்கர் இல்லை அங்கிருந்த அந்த சின்ன பொண்ணுன்னு. குண்டடிப்பட்ட அந்த பொண்ணு உயிருக்காக போராடிட்டு இருக்க அந்த சமயம் ஜோக்கருங்க வந்து ஜிம் கார்டன் கழுத்துலயே கிழிச்சிடுறா. அட் த சேம் டைம் இங்கேயும் பேட்மேன் ஜிம் கார்டன் இருக்கிற இடத்த நோக்கி ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்காரு. ஜோக்கர் ஜிம் கார்டனோட ஃபோனை எடுத்து அந்த மொமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு ஜிம் கார்டனை அதே இடத்துல கொன்னுடுறா. அந்த சமயம் ரொம்ப ரொம்பவே வேகமாக வந்த பேட்மேன் வெயின் மேனருக்குள்ளே ரொம்பவே கோபமாக கத்திட்டு வராரு மார்த்தான்னு சொல்லி. அப்போ தான் இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்ணுறாங்க மார்த்தா தான் ஜோக்கர்னு. வெயின் மேனருக்குள்ள பேட்மேன் ரொம்ப ரொம்பவே கோபமாக உள்ளே வந்துட்டு இருக்காரு. உள்ளே வந்த பேட்மேனுக்கு அங்கே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. ஜிம் கார்டன் இறந்து போனதையும் அந்த குட்டி பொண்ணு உயிருக்கு போராடுறதையும் பார்த்த பேட்மேன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு தாங்கிட்டு இருந்த மருந்தை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு உதவி செய்ய பார்க்குறாரு. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஐஎம் கோல்டுன்னு சொல்ல பேட்மேனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதுதான் ப்ரூஸ் வெயின் இறந்து போன அந்த தருணம். குண்டடிப்பட்ட ப்ரூஸ் வெயின் உயிருக்கு போராடிட்டுருக்க அதை தாங்க முடியாத மார்த்தா வெயின் ஓரமாக கூனி குறுகி அழுதுகிட்டு இருக்காங்க. தாமஸ் வெயினும் ரொம்பவே கோபமாக தாங்க முடியாத அதிர்ச்சியில் கத்திக்கிட்டு இருக்காரு. தாமஸ் வெயின் ப்ரூஸ் வெயினை காப்பாற்ற என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ப்ரூஸ் வெயின் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் ஜோக்கர் பேட்மேனை சுத்தியில் எடுத்து அடிக்க வர பேட்மேன் அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் கதை ஃப்ளாஷ்பேக் உள்ள போகுது. ப்ரூஸ் வெயின் இறந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு. ப்ரூஸ் வெயின் இறந்து போனதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வெயின் மார்த்தா வெயின் கிட்ட நான் உன்னோட சிரிப்பை மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை மார்த்தா வெயினை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அடுத்த நாள் தாமஸ் வெயின் தான் பையன் ப்ரூஸ் வெயினை கொன்ன கொலகாரனை கண்டுபிடிச்சி அதே இடத்துல அவனை அடித்து கொள்றாரு. தான் பையனை கொன்ன கொலகாரனை கொன்னட்டேன் அப்படிங்கிற விஷயத்த மார்த்தா கிட்ட ப்ரூஸ் வெயின் சொல்ல வர அவருக்கு அந்த சமயத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் ஜோக்கரா மாறின மார்த்தா வெயின். மார்த்தாவோட மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட தாமஸ் வெயின் மார்த்தாவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறாரு. அட் த சேம் டைம் ப்ரெசண்ட்டில் ஜோக்கருக்கும் பேட்மேனுக்கும் மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு. சண்டையில் பேட்மேன் ஜோக்கரை எப்படியா சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையும் வாக்குவாதமும் மாறி மாறி போயிட்டுருக்கு. இவங்களோட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தில் இவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கப்புறம் பேட்மேன் பேரியை பற்றியும் ஒரிஜினல் டைம் லைன் தாமஸ் வெயினும் மார்த்தா வெயினும் இறந்து போய் ப்ரூஸ் வெயின் உயிரோடு இருக்கிற அந்த டைம்லைனை பற்றி மார்த்தா வெயின் கிட்ட சொல்கிறாரு தாமஸ் வெயின். நடந்து முடிஞ்ச இந்த ஹிஸ்ட்ரியை மாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மார்த்தாவையோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாரு தாமஸ் வெயின். மார்த்தாவோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ப்ரூஸ் வெயினை பற்றி சொல்லுங்கன்னு தாமஸ் வெயின்ட்ட கேட்க தாமஸ் வெயினும் ப்ரூஸ் வெயினை பற்றி சொல்கிறாரு. ப்ரூஸ் வெயின் தான் அப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அவர் மாதிரியே வாழ்ந்தான் அப்படின்னு. அப்போ மார்த்தா வெயின் அவன் டாக்டராக மாறுறான் அப்படின்னு கேட்க அதுக்கு தாமஸ் வெயின் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ என்னவா மாறுறான் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்க மார்த்தா வெயின் அதிர்ச்சியாகி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிப்போன மார்த்தா வெயின் கால் தடிக்கு ஒரு பள்ளத்தாக்கில் விழ அந்த இடத்துலேருந்து நிறைய வௌவால்கள் மேலே பறக்குது. அந்த பள்ளத்தில் விழுந்து மார்த்தா வெயின் அங்கேயே இறந்துடுறாங்க. இதோட இந்த மொத்த கதையும் முடிவடையுது. ஸோ அவ்வளோதான், கதை முடிஞ்சு. ரொம்பவே ஒரு சின்ன ஸ்டோரி தான், பட்
செம்ம எங்கேஜிக்கான ஸ்க்ரீன் பிளே. ஃப்ளாஷ் பாயிண்ட் மூவியில் வந்த அந்த சின்ன பாட்டை ஒரு சின்ன கதையாகவே இதில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. பட் எண்டிங்கில் மார்த்தா வெயின் ஏன்டா இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் ஒரு சின்ன உரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மார்த்தா வெயின் வந்து புரூஸ் வெயின் ஒரு டாக்டராக மாற்றானா அப்படின்னு கேட்க அதுக்கு தாமஸ் வெயின் திருப்பி ரீப்ளேவா பி அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ பி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போவே மார்த்தா வெயின் கெஸ் பண்ணிட்டாங்க அது பேட்மேன் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வளர்ந்து வர பேட்மேனுக்கும் ஜோக்கர் தான் எதிரியாக இருப்பான். ஆனால் இப்போது நானே ஒரு ஜோக்கராக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த மார்த்தா வெயின் அண்ட் மார்த்தா வெயின்குள்ளே இருந்த அந்த ஜோக்கர் அந்த சைக்கோத்தனம் அவங்கள அதே இடத்துல சூசைட் பண்ணிக்க வச்சுருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க விழுந்த அந்த குகையிலேருந்து ஏகப்பட்ட புகழ்கள் பறந்து போவோம். புரூஸ் வெயினுக்கும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான். அவர் பேட்மேனாக மாறுறதுக்கும் தூண்டுகோலாக இருக்கும். ஐ மீன் அவர் பேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயந்தான் ஆரிஜினாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதே ஆரிஜின் பாயிண்ட்டில் தான் மார்த்தாவனோட மொத்த கதையும் முடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஃப்ளாஷ் பாயிண்ட் டைம்லைனில் இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் கொட்டி கிடக்குது. அண்ட் த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சீரீஸே விட்டுருக்காங்க. ஸோ இந்த கதைக்கு நீங்கள் தர ரெஸ்பான்ஸை வச்சு நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்று எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த கதை எப்படி இருந்துச்சுனோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது கதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை ஒரு அடுத்த காமிக் கதையில் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து இனிமேல் காமிக் கதை அதிகமாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் அடுத்தடுத்து காமிக்ஸ் என்னால் தொடர்ந்து பண்ண முடியும். ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. வட்டா.